டபிள்யூடபிள்யூல இதுவரைக்கும் இருந்த ரெஸ்லர்ஸ்லேயே யார் ரொம்பவே ஃபேமஸான பாப்புலரான ரெஸ்லர் அப்படின்னு சொல்லி நாம ஒரு கேள்வி கேட்டோம் அப்படின்னா, சந்தேகமே இல்லாமல் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரே பதில் என்ன அப்படின்னா, அண்டர்டேக்கர் அப்படிங்கிறது தான். இந்த ஒரு அண்டர்டேக்கர் அவரோட கரியரில் நிறைய விஷயங்களுக்கு ஃபேமஸாக இருந்தார். அதில் ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, அவரோட ஃபினிஷர் தன்னோட ஆப்பனோட தலை வந்து டைரெக்டாக ஸ்டேஜில் படுற மாதிரி போடக்கூடிய ஒரு கொடூரமான ஃபினிஷர் இது. இது தவிர அண்டர்டேக்கர் எதுக்காக ரொம்பவே ஃபேமஸ் பார்க்கப்பட்டாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாகிறதுக்காக. சோ அண்டர்டேக்கர் அவரோட WWE கரியர்ல நிறைய தருணங்கள்ல செத்து போயிருக்காரு. ஆனா நார்மலா உலகத்துல வாழவங்கள மாதிரி இல்லாம இவரு செத்ததுக்கு அப்புறமா உயிரோடையும் எழும்பி வந்திருக்காரு. WWEல அண்டர்டேக்கரை உயிரோட புதைச்சிருக்காங்க, உயிரோட எரிச்சிருக்காங்க. இன்னொரு தடவை பார்த்தோம்னா ஒரு சவப்பெட்டிக்குள்ள உயிரோட வச்சு அதுக்கப்புறமா அந்த சவப்பெட்டியே வந்து வெடிக்கிற மாதிரி கூட காமிச்சாங்க. இது எல்லாத்தையுமே பண்ணியும் நம்மளோட, அதாவது 90s கிட்ஸோட மிகப்பெரிய ஹீரோவான அண்டர்டேக்கர் திரும்பவும் உயிரோட வந்தாரு. உண்மையிலேயே இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குது? அண்டர்டேக்கருக்கு நிஜமாவே 7 உயிர் இருந்துச்சா, இல்லனா இது எல்லாமே மூட நம்பிக்கையா, WWE-ஓட பிளானா, ஸ்கிரிப்டா, என்ன என்ன நடந்துச்சு, இது எல்லாத்தையும் தான் இந்த ஒரு வீடியோல நாம டீடைல்டா பேச போறோம். சோ இந்த வீடியோல நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, அண்டர்டேக்கர் இறந்தாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதையெல்லாம் நாம எவிடன்ஸோட, அது எந்த நடந்துச்சு, எந்த ஒரு ரெஸ்லர் அவரை கொன்னாங்க, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நண்பா, நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. WWE பத்தி நாம போடக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துரும். 1994 வருஷத்துல WWE ஒரு ராயல் ரம்பிள் பேப்பர் வியூ நடத்தினாங்க. அந்த ராயல் ரம்பிள் பேப்பர் வியூல யோகோசுனா வெர்சஸ் அண்டர்டேக்கருக்கான ஒரு கேஸ்கெட் மேட்ச் இருந்துச்சு. சோ அந்த மேட்சோட எண்டிங் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, யோகோசுனாவும் இன்னும் நிறைய ரெஸ்லர்ஸும் ஒன்னா சேர்ந்து அண்டர்டேக்கரை பயங்கரமா பீட் பண்ணி அதுக்கப்புறமா அண்டர்டேக்கரை அந்த கேஸ்கெட்டுக்குள்ள வச்சு லாக் பண்ணி அண்டர்டேக்கரை வந்து உயிரோட புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் WWE-க்கு வரவே இல்லை. இந்த டைம் முழுக்க நிறைய பேர் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அண்டர்டேக்கரை கொன்னுட்டாங்கப்பா, அண்டர்டேக்கரை சவப்பெட்டியில வச்சு நடத்துறாங்க. ரொம்பவே டஃப்பான ரெஸ்லரான மிக்ஃபோலி மேன்கைண்ட் கூட வந்து பார்த்தோம்னா ஃபியூட் பண்ணிட்டு இருந்தாரு. சோ அந்த ஒரு மேட்ச் யாருக்கெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா, ப்ராபபிளி நம்ம மேன்கைண்ட் மிக்ஃபோலிக்கும் அண்டர்டேக்கருக்கும் நடந்துச்சு. சோ இந்த மேட்சோட எண்டிங்ல கோல்டஸ்ட், ட்ரிபிள் ஹெச், அதுக்கப்புறமா மிக்ஃபோலி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அண்டர்டேக்கரை எப்பவும் போல பயங்கரமா பீட் பண்ணி இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கரை சவப்பெட்டிக்குள்ள வைக்காம டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள புதைக்கிறாங்க. இப்ப எல்லாம் நினைச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, அண்டர்டேக்கர் வந்து ஃப்ரீயா இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, சாகிறத தன்னோட ஒரு வாடிக்கையா வச்சிட்டு இருந்திருக்காரு. அத்தனை தடவை அண்டர்டேக்கர் WWE-ல இறந்து போயிருக்காரு. இந்த ஒரு தடவை வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கரை புதைச்சதுக்கு அப்புறமா சில மணி நிமிடங்கள் கழிச்சு அண்டர்டேக்கரோட அந்த பர்பிள் கலர் க்ளவுஸ் வந்து மண்ணுக்குள்ள இருந்து வெளியே வந்துச்சு. சோ அண்டர்டேக்கர், நான் இன்னும் சாகல, நான் வந்து மண்ணுக்குள்ள உயிரோட தான் இருக்கேன் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு சொல்ற மாதிரியும் காமிச்சிருந்தாங்க. சோ இந்த தடவையும் பாத்தீங்கன்னா இவர் இறக்கல. கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது தடவையா இவர் வந்து இறந்திருந்தாரு. அடுத்ததான் அண்டர்டேக்கரை புதைச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அண்டர்டேக்கரோட இன்ரிங் பிரதரான கேன் தான். சோ கேன் வந்து அண்டர்டேக்கரோட தம்பி, உண்மையான தம்பி அப்படிங்கிற ஒரு புரளி வந்து பார்த்தோம்னா நிறைய நாட்களா இருந்துட்டு இருந்துச்சு. கேன் வந்து அண்டர்டேக்கரோட உண்மையான பிரதர் கிடையாது. சோ வந்து இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பிரதர், இன்ரிங் பிரதர் தான். 1998 தான் இந்த ஒரு சம்பவம் நடக்குது. சோ ஃபர்ஸ்ட் அண்டர்டேக்கர் இறந்தது 1994, அடுத்து 1996, அடுத்து 1998. சோ WWE பாத்தீங்கன்னா 2 வருஷம்
வருஷத்துக்கு ஒருக்கா அந்த டைம்ல அண்டர்டேக்கரை சாகடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்திருப்பாங்க நினைக்கிறேன். அதை தான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம WWE கேன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை அண்டர்டேக்கரை அந்த ஒரு கேஸ்கெட்ல வச்சது மட்டும் இல்லாம அந்த கேஸ்கெட்டை வந்து தீ கொளுத்தி போட்டாரு. ஸோ அண்டர்டேக்கர் கேஸ்கெட்டுக்குள்ள இருக்கும் போதே மொத்த கேஸ்கெட்டும் ஆடியன்ஸ் கேமரா எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போதே அப்படியே தீயில எரிஞ்சு சாம்பல் ஆகுற மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனா அது அடுத்து நடந்த சம காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, வெறும் 2 மாசத்திலேயே அண்டர்டேக்கர் திரும்பவும் உயிரோட வந்துட்டாரு. ஸோ முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவரை எரிக்கலாம் புதைச்சாங்க. அப்பவாது பாத்தீங்கன்னா ஒரு 7 மாசம் கழிச்சு வந்தாரு, அது கூட ஓகே. இவரை உயிரோட எரிச்சதுக்கு அப்புறமா எந்த ஒரு தழும்புமே இல்லாம 2 மாசத்துல இந்த தடவை திரும்ப வந்திருந்தாரு. ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா அண்டர்டேக்கரோட எல்லா டெத்துமே வந்து பயங்கர ஃபேக்கா தான் இருந்துச்சு. அடுத்ததா அண்டர்டேக்கரை கொல்றதுல தன்னோட ஆசையையும் வெறியையும் தீர்த்து கொண்ட ஒரு ரெஸ்லர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வைப்பர் ராண்டி ஓட்டன் தான். 2005 அண்டர்டேக்கருக்கும் நம்மளோட ராண்டி ஓட்டனுக்கும் சர்வைவர் சீரீஸ்க்கான ஒரு மேட்ச் நடக்குது. ஸோ இந்த ஒரு மேட்ச்ல வந்து பார்த்தோம்னா ராண்டி ஓட்டனும் அவரோட அப்பாவான பாபு ஓர்டனும் ஒன்னா சேர்ந்து அண்டர்டேக்கரை பீட் பண்ணி அதுக்கப்புறமா அண்டர்டேக்கரை ஒரு கேஸ்கெட்ல லாக் பண்றாங்க. ஸோ இந்த தடவை ஒரு படி மேல போய் நம்மளோட ராண்டி ஓட்டன் என்ன பண்றாரு அப்படின்னா, ஜஸ்ட் கேஸ்கெட்டை வந்து தீ கொளுத்தி எரிக்காம அந்த கேஸ்கெட்டை உடைக்கிறாரு. அதை உடைச்சி அந்த கேஸ்கெட்டுக்கு மேல ஒரு ஹோலை ஏற்படுத்தி அந்த ஓட்டைக்குள்ள பயங்கரமா பெட்ரோலை எல்லாம் உள்ள ஊத்தி அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ்கெட்டை ஃபயர் பண்ணாரு. இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் உயிரோட எரிக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா ஒரு சில மாதங்கள்ல திரும்ப வந்தாரு. அடுத்து கரெக்டா ஒரு 5 வருஷம் கழிச்சு 2010 அண்டர்டேக்கர் அவரோட கரியர்ல இன்னொரு தடவை சாகடிக்கப்படுறாரு. இது யார் மூலமா நடந்துச்சு அப்படின்னா, சோ கால்ட் அண்டர்டேக்கரோட இன்ரிங் பிரதரான கேன் மூலமா தான் நடந்துச்சு. அண்டர்டேக்கருக்கும் கேனுக்கும் 2010 நடந்த பிராகிங் ரைட்ஸ் அப்படிங்கிற பேப்பரியூல WWE ஒரு மேட்ச வச்சிருந்தாங்க. இந்த ஒரு மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது அந்த டைம்ல WWE பயங்கர பாப்புலரா இருந்த நெக்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டீம் இன்டர்ஃபியர் ஆகி அண்டர்டேக்கரை தோக்கடிக்கிறதுக்கு கேனுக்கு ஹெல்ப் பண்ணது மட்டும் இல்லாம எல்லாருமே ஒன்னா இணைஞ்சு அண்டர்டேக்கரை அந்த ஒரு குழிக்குள்ள போட்டு அவரை வந்து உயிரோட இருக்கும் போதே புதைச்சி தள்ளிட்டாங்க. சோ இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா அண்டர்டேக்கர் இறந்து போனாரு. இதுக்கப்புறமா வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்பவும் போலதான் அண்டர்டேக்கர் அடுத்து ஒரு சில மாதங்கள்ல திரும்பவும் ரிட்டர்ன் ஆனாரு. சோ அண்டர்டேக்கருக்கு வந்து 7 உயிரும் கிடையாது. அண்டர்டேக்கர் ஒரு தடவை கூட உண்மையா இறக்கவும் இல்ல. உங்களையும் என்னையும் மாதிரி அண்டர்டேக்கரும் ரொம்பவே நார்மலான ஒரு மனிதனா தான் இருந்தாரு. அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கிறாரே தவிர அவர் இறந்ததுக்கு அப்புறமா எழும்பி வரவில்லை. சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோட மாரல் ஆஃப் த ஸ்டோரி. சோ அண்டர்டேக்கர் வந்து ஒரு பேய், அண்டர்டேக்கர் ஒரு டெட் மேன், இறந்த மனிதன், செத்து போன மனிதன், இது எல்லாமே பயங்கரமான WWE மித்தும் மூட நம்பிக்கையுமா தான் இருந்துட்டு இருக்கு. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.